இரண்டாவது தொகுதியான மலேசிய மாநிலங்களை பற்றி நாம் இப்பொழுது கூற போகிறோம். மலேசியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? மலேசியாவில் மொத்தம் 16 மாநிலங்கள் அடங்கியுள்ளன. மலேசியாவில் உள்ள மாநிலங்களின் பெயர்களை பட்டியலிடுக. 1. கெடா. 2. சினாங்கு. 3. பேரா. 4. சிலாங்கூர். 5. கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம். 6. புத்தாஜயா கூட்டரசு பிரதேசம். 7. மதுரை சொண்டிலான். 8. மலாக்கா. ஜோகூர், பகாங், திரங்கானு, கிளாந்தான், சரவா, லபுவான் கூட்டரசு பிரதேசம் மற்றும் 16. சபா. பெர்லிஸ் எனும் பெயர் சயாமிய சொல்லான புரோலோவி என்பதிலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதன் பொருள் மிதந்து வரும் தேங்காய் என்பதாகும். பெர்லிஸ் எனும் பெயர் சுல்தான் அமாத் தாஜுனின் ஹலீம் ஷா அவர்கள் ராஜா ஜமாலுலாயில் சயாமை எதிர்க்க உதவியதற்காக வழங்கப்பட்ட பெரோலி எனப்படும் ஒப்புதல் தொடர்புடையதாகும். கெடா எனும் பெயர் கெட்டா எனும் சொல்லிருந்து தோன்றியதாகும். அதன் பொருள் யானைப்பொறி என்பதாகும். அதே வேளையில் கெடா எனும் பெயர் அரேபிய சொல்லான காடா, அதாவது ஐரோப்பிய வணிகர் இஸ்லாமிய பிராந்தியத்தில் அதிகம் விற்பனை செய்த ஒரு வகை கோப்பை எனும் பொருளை குறிப்பதாகும். தமிழில் காணப்படும் படைப்புகள் கெடாவை கடாரம் அல்லது கலகம் எனவும் குறித்து உள்ளன. பினாங் பூலாவ் பினாங் இயற்பெயர் பூலோ காசத்து ஆகும். எனினும் கெடாவை சேர்ந்த மலாய்க்காரர்கள் அத்தீவில் அதிகம் காணப்படும் பேனாக மரத்தின் அடிப்படையில் இதனை தஞ்சோ பேனாக என அழைத்தனர். பூலோ பினாங் எனும் பெயர் இங்கு முக்கிய வாணிப பொருளாக இருந்த பாக்கு மரத்தோடு தொடர்பு படுத்துகிறது. பேரா பேரா எனும் பெயர் நீரில் மீன்கள் வெள்ளி நிறத்தில் பளபளப்பாக பிரகாசிப்பதை முன்னிட்டு கூறப்படுகிறது. அம்மாநிலத்தில் அதிகம் காணப்படும் ஈயம் வெள்ளி போல பளபளப்பான தன்மையை கொண்டிருப்பதால் பேரா எனும் பெயருடன் தொடர்பு படுத்தி வழங்கப்படுகிறது. சிலாங்கூர் சிலாங்கூர் எனும் பெயர் அச்சமயம் ஆற்று முகத்துவாரத்தில் அதிகம் காணப்பட்ட மென்தாகாவ் மரத்தை சார்ந்ததாகும். அந்த ஆற்று முகத்துவாரத்தில் தங்கி சென்ற வணிகர்கள் போல சிலாங்காவ் என அழைக்க தொடங்கி இறுதியில் அதுவே கோல சிலாங்கூர் எனவும் ஆனது. மேலும் சிலாங்கூர் எனும் பெயர் அச்சமயம் ஆற்றில் அதிகம் காணப்பட்ட செலாங்கூர், அதாவது சங்கூர் எனும் பூச்சியோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. நெகிரி செம்பிலான் நெகிரி செம்பிலான் எனும் பெயர் 9 மாவட்டங்களின் இணைப்பு புகழிலிருந்து உருவானதாகும். 1773 ஆண்டில் இருந்த தொடக்க கால மாவட்டங்கள் சுங்கை ஊஜோங், ஜெலுபு, ரெம்பாஃப், ஜோஹோல், ஜெலாய், உலுபகாங், நானிங், செகாமட், கில்லான் ஆகும். நெகிரி எனும் சொல் மினாங்காபாஃப் மொழியில் பிரதேசம் என பொருள்படும். நாகாரி எனும் சொல்லில் இருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. மலாக்கா அரேபிய மூலங்களின்படி மலாக்கா எனும் சொல் வணிகர்கள் கூடுமிடத்தை குறிக்கும் மலாக்காட் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மலாக்கா எனும் பெயர் மரத்தின் பெயரில் இருந்து தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் பரமேஸ்வரர் அந்த மரத்தடியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறிய வெள்ளி சர்
சருகுமான் வேட்டை நாய் ஒன்றை உதைத்த காட்சியை பார்த்ததின் அடிப்படையில் தோன்றியதாக கூறப்படுகிறது. ஜகூர் ஜகூர் எனும் சொல் அரேபிய மொழியில் விலையுந்த மாணிக்க கல்லை குறிக்கும் ஜவுஹார் எனும் சொல்லிலிருந்து இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜகூரின் பெயர் சுலாலாத்து சலாத்தின் மொழியில் ஊஜவ் தானா என கூறப்பட்டுள்ளது. பகாங் பகாங் எனும் பெயர் மகாங் எனும் மரத்தின் பெயரை முன்னிட்டு வைக்கப்பட்டது. சுலாலாது சாலாத்தின் நூலில் பகாங் எனும் பெயர் இந்திரா புரா அல்லது புரா என அறியப்படுகிறது. புரா என்பது நகரம் அல்லது சிறு பட்டணம் என பொருள்படும். திரங்கானு திரங்கானு எனும் பெயர் தாரிங் அணு எனும் சொல்லிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. இது புலா டியோயிங்கில் காணப்படும் பெரிய யானை தந்தம் அல்லது பிற கொடூர விலங்குக்கு உள்ள கூர்மையான பல் போன்றது என பொருள்படும். திரங்கானு எனும் பெயர் திராங்கானு என்று வானவில்லை தொடர்புபடுத்தியதாகும். கிளாந்தான் எனும் பெயர் கிலாத்தான் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. மிக பிரகாசமான ஒளியை பட்டாணி மலாய் சமூகத்தினர் கண்டன. கிளாந்தான் என்னும் சொல் நாளடையில் கிளாந்தான் என மாறியது. கிளாந்தான் எனும் பெயர் முன்னர் கிளாந்தான் கடலோரத்தில் காணப்பட்ட குலாம் ஹுத்தான் அல்லது குலாம் ஹுத்தான் எனும் பெயரிலான மரத்தை முன்னிட்டு வழங்கப்படுகிறது. சரவா எனும் பெயர் சுங்கை சிரா என்பதோடு தொடர்புடையது. சரவா எனும் ஒரு வகை கனிமணவத்தின் பெயரை முன்னிட்டு சுங்கை சேரா நாளடையில் சுங்கை சரவா என பெயர் மாற்றம் கண்டது. கராவா என்று போர்த்துகீசியரால் அழைக்கப்படும் அஞ்சன உலோக கல்லோடு அந்திமொனி சரவா எனும் பெயர் தொடர்பு உடையது என்றும் கருதப்படுகிறது. சபா எனும் பெயர் அம்மாநிலத்தின் மேற்கு கரையில் உணவு தேவைக்காக அதிகமாக பயிரிடப்படும் பீசாங் சபா வாழையோடு தொடர்புடையது ஆகும். 1877 ஆண்டு சபா எனும் பெயர் மகாராஜா ஆப் சபா என்ற வரலாற்று ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Drinking a 12.